ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா பிரமடா 247 தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா April 18 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைவில் இருந்தீங்க அப்படின்னா ஆடியோ ப்ளஸ் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக கேட்குதா அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்குன்னு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ மோனிகாபா மேம், குட் மார்னிங். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நேற்று நிறையா கமெண்ட்ஸ் நான் ஃபீட்பேக்கில் படித்தேன். ஓகே, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்கல சார் அப்படின்னு சொன்னீங்க சொல்லாரோ. ஸோ அதை நான் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ லைவில் இருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம இந்த April 18 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லைவில் இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க. ஓகே, உள்ளே போயிடலாம். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். ஓகேங்களா? தெளிவும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளால் மட்டும்தான் நமக்கு என்ன நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னா நம்மளால் மட்டும்தான் முடியும். வேறு யாராலுமே சேஞ்ச் பண்ண முடியவே முடியாது. நம்மளோட லைஃப் சேஞ்ச் பண்ண நம்ம மட்டும்தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் நமக்கு நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து என்ன பண்ணணுமோ அதை இப்போ இருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ண கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க மேம். வாய்ஸ் ஃபுல் சவுண்டு என்னோடய லேப்டாப்பில் இருக்குது, நான் 100% வச்சுட்டேன். பட் உங்கள் செட்டிங்ஸில் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் மேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போது கைகளை அடிக்கடி கழுவுங்க. முகத்து கர்சீப்பன் திசி பேப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீட்டை விட்டு வெளியே வரும்போது சேஃபாக இருங்க. ஓகேங்க? ஸோ நெக்ஸ்ட்டு ADA 247 பார்த்தா வி சப்போர்ட் லாக்டவுன் சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபரில் பார்த்தோன்னா 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே ஆஃபரை வந்து நான் ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகேங்களா, ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணால் இன்னும் 5% கூட நமக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ யாராவது மகா பேக்ஸு, லைவ் கிளாஸஸு, டெஸ்ட் சீரியஸு, இ புக்ஸு யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா, வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்கள் IBPS புக்ஸ் வாங்கணும்ல, SSC-க்கான புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 30% டிஸ்கவுண்ட் வந்து ADA 247 ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் 5% டிஸ்கவுண்ட் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேங்களா? ஜோ புகழ் சார் குட் மார்னிங், ரிஸ்வன் மெக் சார் குட் மார்னிங், ஸோ மோனிகா குட் மார்னிங். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகே, அது மட்டும் கிடையாது, ADA 247 தமிழில் பார்த்தோன்னா SSC CGL கோர்ஸ், SSC எக்ஸாம் படிச்சுருந்தீங்கன்னா சிஜிஎல் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தா 1499 ருபீஸ் மட்டும் தான். நீங்கள் இதே இது என்னோடய ஃபேக்கல்ட்டி கோட் Y216 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 1499 ருபீஸ்லேருந்து இன்னும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? 1499 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது யாராவது SSC படிச்சிங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ நேம் த இன்டகிரேட்டட் ஜியோ ஃபேஷியல் பிளாட்ஃபார்ம் தட் ஹாஸ் பீன் ரோல்ட் அவுட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டு ஹெல்ப் இன் டெசிஷன் மேக்கிங் டூரிங் த ப்ரெசன்ட் COVID-19 அவுட் பிரேக். அதாவது என்ன அப்படின்னா, ஸோ கொரோனா வைரஸ் இருந்தாலும் லாக்டவுனில் நம்ம எல்லோரும் இருக்கோம். இந்த லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு சோசியோ எக்கனாமிக் அதாவது இம்பேக்ட் அதாவது பொருளாதார ரீதிகளை வந்து எஃபெக்ட் எங்கே ஏற்பட்டிருக்கா அது சம்மந்தமாக வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்காண்டி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது, எந்த ஏரியாவில் வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமாக இருக்குது அந்த ஏரியாவுக்கு நம்ம என்ன மாதிரி எல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அதே நேரத்தில் அந்த ஆரோக்கிய சேது ஆப்போடையும் இது வந்து கனெக்ட் பண்ணி, ஸோ டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காக வேண்டியும் அந்த அனலைஸ் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டியும் ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேம் என்ன அப்படின்னா சகயாக் அப்படின்றதுன்னா அந்த சகயாக் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஓகேங்களா? ஸோ இது யார் லான்ச் பண்ணால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே தான் வந்து. ஸோ ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் யாருன்னு அப்படின்னா ஹர்ஷ்வர்தன். ஓகேங்களா? ஹர்ஷ்வர்தன் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்திருக்காங்க. ஸோ ஹர்ஷ்வர்தனுடைய கான்ஸ்டன்சி பார்த்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஹர்ஷ்வர்தனோட கான்ஸ்டன்சி வந்து சாந்தினி சவுக்கு தான் வந்து அவருடைய கான்ஸ்டன்சியாக வந்து இருக்குங்களா. ஸோ சக்யாக் தான் அதோடைய இது. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருது. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின் போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஹர்ஷ்வர்தன். ஹர்ஷ்வர்தன் பார்த்தா அப்படின்னா அவருடைய கான்ஸ்டன்சி பார்த்தோம்னா சாந்தினி சவுக் வந்து அவருடைய கான்ஸ்டன்சியாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ திலீபன் சார் குட் மார்னிங். ஓகேங்களா? ரிஸ்வன் மேக் சார் குட் மார்னிங். ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து சிலருக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக கேட்கலன்னு சொல்லிட்டு நான் அதை கொஞ்சம் வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதனால் இனிமேல் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன், கொஞ்சம் வளராமையும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இஷ்யூலாம் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கப்பா.
நெக்ஸ்ட், நேம் த பர்சன் ஹூ பிரசன்டட் இந்தியா இன் த விர்ச்சுவல் செஷன் ஆஃப் செகண்ட் G20 மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மீட்டிங். ஓகேங்களா, நாம் த பர்சன் ஹூ ரெப்ரசன்டட் இன் இந்தியா இன் த விர்ச்சுவல் செஷன் ஆஃப் செகண்ட் G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மீட்டிங். ஓகேங்களா, G20 அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டரிங் மீட்டிங் வந்து சென்ட்ரல் பேங்க்கோடைய கவர்னர் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் வந்து எங்கே வந்து நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ எந்த மினிஸ்டர் வந்து நம்ம இந்தியா சார்பாக வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரீசெண்டாக வந்து G20 சப்மிட் எங்கே, விர்ச்சுவல் சப்மிட், அதாவது என்ன விர்ச்சுவல் சம்மிட் தான். ஏன் விர்ச்சுவல் சம்மிட் அப்படின்னா, கொரோனா வைரஸ் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து நடந்துட்டு இருக்கு, அதனால் யாரும் போய் டைரெக்டாக போய் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக வந்து விர்ச்சுவல் சம்மிட் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அந்த சம்மிட் ஃபஸ்ட்டாக வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அட்டன் பண்ணாங்க, நம்மளோட G20 லீடர்ஸ் சார்பாக. அந்த சமயத்தில் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மீட்டிங்கில் வந்து யார் அட்டன் பண்ணுறாங்கன்னா, நிர்மலா சீதாராமன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. நிர்மலா சீதாராமன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரேட் அண்ட் மினிஸ்ட்ரி சார்பாக வந்து யார் அட்டன் பண்ணாங்கன்னா, காமர்ஸ் அண்ட் ட்ரேட் மினிஸ்ட்ரி சார்பாக வந்து நம்மளுடைய பியூஷ் கோயல் வந்து அட்டன் பண்ணாங்க. பியூஷ் கோயல் வந்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் சார்பாக வந்து அட்டன் பண்ணாங்க. பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து மினிஸ்ட்ரி பார்த்தோன்னா வந்து யார் அட்டன் பண்ணாங்க பார்த்தோன்னா, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு வந்து தர்மேந்திர பிரதான் வந்து அட்டன் பண்ணாங்க. தர்மேந்திர பிரதான், ஓகேங்களா. அது மட்டும் கிடையாது, எந்த கண்ட்ரி இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, பிரசிடென்சியாக இருந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா சவுதி அரேபியா தான் வந்து இதை பிரசிடென்சியாக இருந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதே சவுதி அரேபியா வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து எந்த ஒரு இன்டரப்ஷன், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ், அதாவது இலவச எரிவாயு வந்து நாங்கள் கரெக்டாக வந்து நாங்கள் சப்ளை பண்ணிடுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அமித்ஷா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம் மினிஸ்டராக வந்திருக்காரு. ஸோ அவருடைய கான்சன்சி பார்த்தோன்னா காந்தி நகர் தான் அவருடைய கான்சன்சியாக வந்து இருக்குது. ஓகேங்களா, காந்தி நகர். அதே நேரத்தில் வந்து அமித்ஷா வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோடைய கேட்டால் வந்து அவங்க இருக்காங்க காந்தி நகர். பியூஷ் கோயல் பார்த்தோன்னா ரயில்வே மினிஸ்டராகவும் கூட இருக்காங்க. ஸோ ராம் விலாஸ் பாஸ்வான் பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் பப்ளிக் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர் வந்திருக்காங்க. நிதின் ஜெய்ராம் கட்காரி பார்த்தோன்னா ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக வந்திருக்காரு. ஸோ இவரோட கான்சன்சி பார்த்தோம் அப்படின்னா நாக்பூர் வந்து இவரோட கான்சன்சி வந்திருக்கு. நாக்பூர் வந்து இவரோட கான்சன்சி. ஸோ இது மட்டும் கிடையாது, இது நாக்பூர் வந்து ஆரஞ்ச் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. டி வி சதானந்த கவுடா பார்த்தோன்னா கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டர். ஸோ நார்த் பெங்களூர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவரோட கான்சன்சியாக வந்திருக்குங்களா, சதானந்த கவுடா வந்து நார்த் பெங்களூர் வந்து இவரோட கான்சன்சியாக வந்திருக்குங்களா. ஸோ லைவில் இருக்குங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஒன்று ஒன்று வந்து எட்டி பார்த்துட்டு போகிறது வந்து சும்மா என்ன, நீங்கள் சிலர் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஸ்லைக் பண்ணிடுறீங்க. ஓகே, டிஸ்லைக் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதை வந்து என்னோட வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஓகே நல்லா இருக்குது நல்லா இல்லை, ஸோ ஏதாவது சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்றீங்க, லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு மேலே நல்லா இல்லைனா டிஸ்லைக் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அமித்ஷா வந்து ஹோம் மினிஸ்டர் பார்த்தோம், சதானந்த கவுட வந்து கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர். நேற்று வந்து பார்த்தோம் நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மாசூட்டிக்கல், அதாவது அது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தோம், அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து அது வருதுன்னு நமக்கு நேற்று கேட்டிருந்தீங்க. அது வந்து கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து வருது. ஓகேங்களா, ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ் நிர்மலா சீதாராமன் ரெப்ரசன்டேட் இன் இண்டியா விர்ச்சுவல் செஷன் செகண்ட் G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட், name the company which has won the edition award for its social innovation campaign club energy as switch up to switch on அப்படின்ற ஒரு கேம்பெயினில் வந்துட்டு, ஸோ அதில் வந்து இன்னோவேஷன் அவார்டு கூட வாங்கியிருக்காங்க, எடிஷன் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க, அதாவது ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் அப்படின்றது பவர் சேவிங் ப்ராசஸ்க்காக, அதாவது ஒரு நிமிஷம் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப்னு பவர் சேவிங் ப்ராசஸ்க்காக வந்து இந்த கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு நிமிஷம் பவர் கட் பண்ணோம்னா எவ்வளோ நிமிஷம் பவர் வந்து சேவிக்கலாம் அப்படின்ற பர்பஸ்க்காக வந்து இது லான்ச் பண்ணாங்க இந்த கேம்பெயின் வந்து. அது எந்த கம்பெனி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனா, இல்லை அதானி பவரா, ரிலையன்ஸ் பவரா, இல்லை டாடா பவரா, பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்டடா, ஸோ அது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டாடா பவர் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். என்னன்னா டாடா பவர். ஓகேங்களா, டாடா பவர் கம்பெனா பார்த்தோன்னா டாடா பவரில் தான் இப்போ ரீசெண்டாக நமக்கு 1500 crores நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ்க்காக பிஎம் கேர் ஃபண்டுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த கொரோனா வைரஸ்க்காக வந்து அந்த செக் பண்ணக்கூடிய கிட்டெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டிய டாடா வந்து கொடுத்துருக்காங்க. டாடா பவர் அண்ட் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டைப் வச்சு ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் நெட்ஒர்க்
மானிட்டரிங் நெட்ஒர்க்குக்காகவும் அவங்க டைப் வச்சுருக்காங்க. ஓகேலா, ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் நெட்ஒர்க். அண்ட் ரிலையன்ஸ், ரிலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து ரிலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து இவங்க தான் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேலா, ரீசன்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ஓகே, ரத்தன் டாட்டா, ரத்தன் டாட்டா வந்து தான் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1500 crores வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேலா, நெக்ஸ்ட்டு எடிசன் அவார்ட். ஸோ எடிசன் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன், நம்மளோட தாமஸ் ஆல்வா எடிசன் யார், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பல்ப் கண்டுபிடிச்சவங்க அவங்க தானே, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பல்ப் கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான். ஓகேங்களா, ஸோ 25,000 கிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், 25,000 கிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிஇஓ ஆஃப் டாடா பவர்னா பிரவீத் சின்கா, பிரவீத் சின்கோ தான் சிஇஓ இருக்காங்க. டாடா பவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா மும்பை மகாராஷ்டிராவில் தான் இருக்குது, மும்பை மகாராஷ்டிராவில் தான் டாடா பவரோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அண்ட் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட் சைன் அக்ரிமெண்ட் வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட, ரீசெண்டாக சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட கமிஷனிங் ஆஃப் கண்டினியூஸ் கம்பைன் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் செக்ஷன், இல்லை கம்பைன் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் நெட்ஒர்க் கூட வந்து அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நேம் த பர்சன், நேம் த பர்சன் ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் கேர் ரேட்டிங். அப்போ கேர்னா கிரெடிட் அனலைஸ் அண்ட் கிரெடிட் அனலைசஸ் அண்ட் ரிசர்ச் ரேட்டிங் ஏஜென்சி சொல்லுவாங்க. கேர்ன்றது கிரெடிட் அனலைஸ் அண்ட் ரிசர்ச் ரேட்டிங் ஏஜென்சி சொல்லுவாங்க. ஸோ ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கொடுப்பாங்க, அட் த சேம் டைம் வந்து ரேட் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, கேர் ரேட்டிங் ஒரு கம்பெனியோட க்ரௌத் இந்த வருஷம் வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு நாட்டோட க்ரௌத் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னக்கூடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ரீசெண்டாக நியூஸில் வந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கு, இவ்வளோ கூடி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஃபிட்ச் அண்ட் மூடி இதெல்லாம் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ கேர் ரேட்டிங் ஏஜென்சி வந்து நம்ம இந்தியாவோட முக்கியமான கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இந்த கேர் ரேட்டிங் ஏஜென்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா மும்பையில் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போ மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா அஜய் மகாஜன். ஓகேங்களா, அஜய் மகாஜன் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அஜய் மகாஜன் யார்னா அஜய் மகாஜன். ஓகேங்களா, ஸோ கேர் ரேட்டிங் ஏஜென்சி வந்து யார் ரெகுலேட் பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் வந்து ரெகுலேட் பண்ணுற கேர் ரேட்டிங் ஏஜென்சி எது கீழே ரெகுலேட்டிங் பாடி வரணும், செபி கீழே தான் வந்து கேர் ரேட்டிங் ஏஜென்சி வந்து ரெகுலேட் பண்ணும். ஸோ நம்ம ஒவ்வொரு லோன் வாங்குறதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க சிபில் ஸ்கோர் என்ன, இந்த ஸ்கோர் என்ன அப்படி கேட்குறாங்களா, அதெல்லாம் வந்து கேர் ரேட்டிங் ஏஜென்சி வந்து ப்ரிடிக் பண்ண கொடுக்குதான். இந்த கேர் ரேட்டிங் ஏஜென்சியை பொறுத்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்குற பொறுத்தா வந்து ஸோ ஒருத்தர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து லோன் வாங்குறதுல வந்து குட் கஸ்டமர் லோன் வாங்கிட்டு அது திருப்பி ரீபேமெண்ட் பண்ணுறதுல வந்து அவர் குட் கஸ்டமராக இருக்காரா இல்லை அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரிப்போர்ட் எடுக்கிறது வந்து கரெக்டாக வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ கேர் ரேட்டிங் ஏஜென்சி வந்து 1993 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ எங்கே அப்படின்னா மும்பை, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிராவில் தான். ஓகேங்களா, ஸோ லைவில் இருக்குங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர், செகண்ட் G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் சென்ட்ரல் பேங்க் மீட்டிங் வந்து அண்டர் த பிரசிடென்சி வீச் கண்ட்ரி. ஓகேங்களா, எந்த கண்ட்ரி கீழே வந்து செகண்ட் G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மீட்டிங் வந்து நடந்தது, அதில் வந்து எந்த கண்ட்ரி வந்து பிரசிடென்சியாக இருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. சவுதி அரேபியாவா, மெக்சிகாவா, சவுத் ஆப்ரிக்காவா, ஃப்ரான்ஸா, பிரைசிலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி வந்து பிரசிடென்சியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ லைவில் இருக்கவங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த கண்ட்ரி தான் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த G20 வந்து மீட்டிங் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா தான் வந்து இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சவுதி அரேபியா, ஓகேங்களா, எந்த கண்ட்ரினா சவுதி அரேபியா தான் G20 பிரசிடென்சியாக வந்து இருக்காங்க. ஓகேங்களா, சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவோட கேபிட்டல் வந்து ரியா, கரன்சி வந்து ரியல் தான் வந்து கரன்சியாக வந்திருக்கு. சவுதி அரேபியாவோட கேபிட்டல் வந்து ரியா, கரன்சி வந்து ரியா. ஸோ அது பிரசிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முகமது சல்மான் பின் தான் வந்து அது அந்த கண்ட்ரியோட கிங். அந்த முகமது சல்மான் பின் தான் வந்து அந்த G20 மினிஸ்ட்ரி மீட்டிங் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ மெக்சிகோட கேபிட்டல் பார்த்தா மெக்சிகோ சிட்டி, கரன்சி பார்த்தோன்னா பேசோ தான் கரன்சி வந்து இருக்குது, பேசோ. ஓகேங்களா, சவுத் ஆப்ரிக்காவில் வந்து ரீசெண்டாக பார்த்தோன்னா அண்டர்19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் பார்த்தோன்னா கூட அங்கே தான் நடந்தது, அண்டர்19 கிரிக்கெட் வேர்ல்டு கப். ஸோ அங்கே பார்த்தோன்னா பங்களாதேஷ் வின் பண்ணாங்க, பங்களாதேஷ் வந்து வின் பண்ணாங்க அந்த கிரிக்கெட்டில். யாரை பீட் பண்ணால் இந்தியாவை பீட் பண்ணி வின் பண்ணாங்க. ஓகேங்களா, சவுத் ஆப்ரிக்கா, சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்து மூணு இருக்குது, பிரிட்டோரியா, பம்பல்மி டவுன், ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் இருக்குது. ஸோ கரன்சி பார்த்தா சவுத் ஆப்ரிக்கன் ரேண்ட் அப்படின்றது வந்து கரன்சியாக வந்திருக்கு. ஸோ பிரிட்டோரியா வந்து கேபிட்டலாக இருக்குது, மூணு கேபிட்டல் வந்திருக்கு சவுத் ஆப்ரிக்காவுக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரான்ஸோட கேபிட்டல் பார்த்தோன்னா பாரிஸ் வந்து ஃப்ரான்ஸோட கேபிட்டல் சொல்லலாம். ஸோ பாரிஸில் வந்து என்ன ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ், யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. யுனெஸ்கோ ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் பிரேசிலோட கேபிட்டல் பார்த்தோன்னா பிரேசிலியா, பிரேசிலோட கேபிட்டல்னா பிரேசிலியா, கரன்சி பார்த்தோன்னா ரியல், பிரேசிலியன் ரியல் தான் வந்து கரன்சியில் வந்து இருக்குது. ஓகேங்களா,
ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, செகண்ட் G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார், எந்த கண்ட்ரி, செகண்ட் G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் அண்டர் த பிரசிடென்சி ஆஃப் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவோட தலைமையில் தான் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் G20 வந்து நம்ம இந்தியாவும் வந்து G20 கண்ட்ரியில் வந்து நம்ம இந்தியாவும் ஒரு கண்ட்ரி வந்து மெம்பராக வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆஸ்திரேலியா, பிரேசில் இந்த மாதிரி உள்ளிட்ட கண்ட்ரியில் வந்து நம்ம இந்தியாவும் ஒரு கண்ட்ரி வந்து என்னவாக இருக்குது, மெம்பராக வந்திருக்கு. ரீசெண்டாக G20 சமிட் எங்கெங்கெல்லாம் நடந்தது பார்த்தோம் அப்படின்னா, 13th சமிட் பார்த்தோன்னா, 13th சமிட் அதாவது G20 13th சமிட் எவங்கன்னா அர்ஜென்டினாவில் பியோனா ஏரஸ், 2018 அர்ஜென்டினாவில் பியோனா ஏரஸ்லையும், 2019 வந்து ஒசாக்கா ஜப்பான்லையும் வந்து நடந்தது, 14th 18 ஓகேலா, ஒசாக்கா ஜப்பான்லையும் வந்து நடந்தது. 2020 வந்து இது எத்தனாவது மீட்டிங் எடிஷன்னா 15th மீட்டிங், எத்தனாவது மீட்டிங்னா 15th மீட்டிங், சவுதி அரேபியாவில் நடக்குது, எத்தனாவது மீட்டிங், 15th மீட்டிங்கும். 2021 வந்து 16th மீட்டிங் எங்கே நடக்குன்னா இட்டாலியில் வந்து பாரி அப்படின்ற பிளேஸ்லையும் நடக்குது ஓகேங்களா, இட்டாலி வந்து பாரி அப்படின்ற பிளேஸ்லையும். 2022 வந்து எங்கே நடக்க போகுதுன்னா நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது. 2022 வந்து G20 சமிட் எங்கே நடக்க போகுதுன்னா நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது. அதுக்காக கூட பட்ஜெட்டில் வந்து 100 கோடி ரூபா கூட இப்போ இருந்தே கூட அதுக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், நேற்று ஃபுல்லாக நம்ம சீஃப் மினிஸ்டர் பார்த்து முடித்தோம். இனிமேல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நியூ கேபினட் மினிஸ்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அவங்களோட ஃபோர் போலீஸ் அண்ட் கான்ஸ்டன்சி. நரேந்திர மோடி எடுத்துகிட்டோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரிவன்சஸ் அண்ட் பென்ஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. ஸோ பப்ளிக் கிரிவன்சஸும் அவர்கிட்ட தான் இருக்குது, பென்ஷன் அவர்கிட்ட தான் இருக்குது, அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜின்னு அவர்கிட்ட தான் இருக்குது, அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்னு சொல்கிறேன். இஸ்ரோவில் எந்த மினிஸ்டர் கீழே வந்தால் பிரைம் மினிஸ்டர் கீழே தான் ஃபோர் போலீஸ் கீழே வரும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக சார் G7 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் அது ஸ்ட்ராட்டஜிக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன் சார், ஸ்ட்ராட்டஜிக்கு வீடியோ கூட பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் எல்லா இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ் இஷ்யூஸ் அண்ட் ஆல் அதர் போர்ட்ஃபோலியோஸ் நாட் அலோகேட்டட் எனி மினிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸு ஓகேங்களா, ஸ்பேஸு, அட்டாமிக் எனர்ஜி அண்ட் பர்சனல் பப்ளிக் கிரிவன்சஸ் எல்லாமே எந்த மினிஸ்டர் கீழே வந்தால் நரேந்திர மோடி கீழே தான் வரும். ஸோ அவரோட கான்ஸ்டன்சி பார்த்தோன்னா வாரணாசி உத்தரப்பிரதேசம் அவரோட கான்ஸ்டன்சி. ராஜ்நாத் சிங் பார்த்தோன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காரு, அவரோட கான்ஸ்டன்சி லக்னோ அண்ட் உத்தரப்பிரதேசம் அவரோட கான்ஸ்டன்சி வந்து, லக்னோ அண்ட் உத்தரப்பிரதேசம் அவரோட கான்ஸ்டன்சி. அமித்ஷா வந்து பார்த்தோன்னா ஹோம் அஃபேர்ஸ், அமித்ஷா வந்து ஹோம் அஃபேர்ஸ், அவரோட கான்ஸ்டன்சி பார்த்தோன்னா காந்தி நகர் தான் அவரோட கான்ஸ்டன்சி வந்திருக்கு. நிதின் கட்காரி பார்த்தா ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், அட் த சேம் டைம் மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸாக இருக்கார் ஓகேங்களா. ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவர் தான், மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸஸ்க்கு அவர் தான் வந்திருக்காங்க. ஸோ நாக்பூர் மகாராஷ்டிரா தான் அவரோட கான்ஸ்டன்சி. லைவில் இருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், எட்டி பார்த்துட்டு போகாதீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியாது ஓகேங்களா. நெக்ஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் சைக்கிள் ரேஸ் டோர்னமெண்ட், வேர்ல்டு ஃபேமஸ் சைக்கிள் ரேஸ் டோர்னமெண்ட் டூர் தி ஃப்ரான்ஸ் ஹாஸ் பீன் போஸ்ட்பாண்டட் டியூ டு த கோவிட் கொரோனா வைரஸ் பேண்டமிக். ஹூ இஸ் த ப்ரெசன்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஓகேங்களா. ஸோ கொரோனா வைரஸ்னால வந்து இந்த டூர் டி ஃப்ரான்ஸ் அதாவது முக்கிய மிக ஃபேமஸான சைக்கிள் ரேஸ் டோர்னமெண்ட்டு இது எங்கே நடக்கிறதா இருந்தால் ஃப்ரான்ஸில் வந்து நடக்கிறதா இருந்தது. இப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன காரணத்தினால கொரோனா வைரஸ் வந்து வந்ததுனால வந்து ஃப்ரான்ஸும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எந்த கண்ட்ரி ஃப்ரான்ஸில் நடக்க வேண்டியது, இந்த ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் யாருப்பா யாருன்ற ஒரு லைவில் இருக்கும் கூட சொல்லலாம். ஃப்ரான்ஸோட கேபிட்டல் வரும்போது பாரிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரான்ஸோட கேபிட்டல் பாரிஸ், கரன்சி வந்து ஈரோன்னு நம்ம சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னா இமானுவேல் மேக்ரான் தான் வந்து யாருக்குமே ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட்டாக வந்திருக்காங்க. பர்காம் சலி பார்த்தோன்னா ஈராக்கோட பிரசிடென்ட், பர்காம் சலி பார்த்தோன்னா ஈராக்கோட பிரசிடென்ட்டாக வந்திருக்காங்க ஓகேங்களா. ஈராக்கோட பிரசிடென்ட்டாக வந்திருக்காங்க ஓகேங்களா. அலி காமினி பார்த்தோன்னா ஈரானோட முக்கியமான ஒரு மதக்குழு தலைவராக இருக்குது அலி காமினி. ஈரான் கண்ட்ரியோட முக்கியமான மதக்குழு தலைவராக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், உக்ரு கென்யட்டா பார்த்தோன்னா இவர் எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டாக இருக்காங்கன்னா உக்ரு கென்யட்டா கென்யாவோட பிரசிடென்ட்டாக வந்திருக்காங்க. கென்யா கண்ட்ரியோட பிரசிடென்ட்டாக வந்திருக்காங்க உக்ரு கென்யட்டா ஓகேங்களா. சார் ரியூவன் ரிவலின் பார்த்தோன்னா இஸ்ரேலோட பிரசிடென்ட்டாக வந்திருக்காங்க. இஸ்ரேலோட பிரசிடென்ட் ரெவலியும் உக்ரு கென்யட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா கென்யாவோட பிரசிடென்ட்டாகவும், அலி காமின் பார்த்தா ஈரானோட முக்கியமான மதக்குழு தலைவராக இருக்காங்க, பர்காம் சலி பார்த்தோன்னா ஈராக்கோட பிரசிடென்ட்டாக வந்திருக்காங்க, இமானுவேல் மேக்ரான் பார்க்கும்போது எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் பார்த்தா ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட்டாக வந்திருக்காங்க. நேற்று கூட பார்த்தோம்னா இஸ்ரேலில் வந்து ரூவான் ரெவலின் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலோட பிரசிடென்ட்டாக இருக்கார். இப்போது மூணு தடவை எலெக்ஷன் நடந்துருச்சு இஸ்ரேல் வந்து, பட் மூணு தடவை வந்து ரெண்டு கட்சிக்குமே வந்து மெஜாரிட்டி யாருக்குமே இல்லை, எந்த கண்ட்ரிக்குமே வந்து மெஜாரிட்டி யாருமே இல்லைனால. ஸோ ஒற்றுமை, ரெண்டு ஆப்போசிட் பார்ட்டி அண்ட் ரூலிங் பார்ட்டி ரெண்டுமே சேர்ந்து ஒற்றுமை அடிப்படையில் பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு காலக்கெடு அதாவது டைம் ஸ்லாட் வந்து செட் பண்ணியிருக்காரு ரூவன் ரெவலின் வந்து இஸ்ரேலோட கண்ட்ரிக்கு வந்து பிஎம். இஸ்ரேலோட பிரசன்ட் பிஎம் யார் இருக்காங்க அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாகு வந்து இஸ்ரேலோட பிரசன்ட் பிஎம்மாக வந்து இருக்காங்க, பெஞ்சமின் நெதன்யாகு ஓகேங்களா. ஸோ லைவில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.
ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் சைக்கிள் ரேஸ் டோர்னமெண்ட் எங்கே நடந்ததோ ஃப்ரான்ஸ் நடக்கிறது, அங்கே தான் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ இமானுவேல் மேக்ரான் தான் வந்து ப்ரெசன்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஃப்ரான்ஸுக்கு வந்து இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரீசெண்டாக கொரோனா வைரஸ்க்கான ஆப்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ mCOVID-19 ஆப் பார்த்தோன்னா மிசோரமில் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்எம்சி கோவிட்-19 பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் வந்து கொண்டு வந்தாங்க எஸ்எம்சி கோவிட்-19 ட்ராக்கர். கோவா ஆப் பார்த்தோன்னா பஞ்சாப்லையும். அண்ட் கொரோனா கவச் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கமிஸ்ட்ரியும் ரெண்டு பேர் சேர்ந்து டிசைன் பண்ணது கொரோனா கவச்சும். மகா கவச் பார்த்தோன்னா மகாராஷ்டிராலையும், ஓகேங்களா. மகாராஷ்டிரா வந்து பார்த்தா மகா கவச்சும் மகாராஷ்டிராலையும். அண்ட் டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு கிட்டு வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோவாவிலையும். அதே கோவா தான் அலோபதி மெடிசன் வந்து கொரோனா வைரஸ் பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆரோக்கிய சேது அப்படின்னு பார்த்தோன்னா ஆரோக்கிய சேது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 13 நாளில் 5 கோடி பேர் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஆரோக்கிய சேது. பிரக்யம் அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா பிரக்யம் வந்து ஜார்க்கண்ட், பிரக்யம் பார்த்தோன்னா ஜார்க் உத்தராகண்ட் கிடையாது, ஜார்க்கண்ட் வந்து பிரக்யம் வந்து ஜார்க்கண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பிரக்யம் வந்து ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டும், ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நேம் த ஃபிலிம் டெலிவிஷன் அண்ட் தியேட்டர் ஆக்டர், நேம் த ஃபிலிம் டெலிவிஷன் அண்ட் தியேட்டர் ஆக்டர் ஹூ வாஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க் இன் த மூவிஸ் ஆஃப் பேட்டர்ன் அண்ட் பேட்டர்ன் நைன். அவரோட மூவி பேர் பார்த்தோன்னா பேட்டர்ன் 9, ஓகே. மிஸ்ஸிபி மசாலா, மிஸ்ஸிசிபி மசாலா, குஷ்பு சூரத் அண்ட் பாலிவுட் அண்ட் ஹாலிவுட். அவர் வந்து பாலிவுட்லேயும் நடிச்சிருக்காரு, ஹாலிவுட்லேயும் நடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து இறந்துருக்காரு. எஸ் கொரோனா வாட்ச் வந்து கர்நாடகா. எஸ் கொரோனா வாட்ச் வந்து கர்நாடகா. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டு நமக்கு கொரோனா வைரஸ்க்காக டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இந்த மாதிரி பேட்டர்ன் மிஸ்ஸிசிப்பி மசாலா இந்த மாதிரி முக்கியமான ஃபேமஸ் மூவியில் வந்து நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்குறாங்க, ஹாலிவுட் அண்ட் ஹாலிவுட் ஆக்டர்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இவரோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவரோட நேம் ஆன்சர் பண்ணலாம், ஓகேங்களா. ரவீந்திரா தர்மேந்திரராஜா, ஓகேங்களா. வாசு சத்தர்ஜி, அலிக் பத்மசி, ராஜு பிரசித் சிஸ்தா அண்ட் ரஞ்சீவ் சௌத்ரி, ஓகேங்களா. எஸ் ஆப்ஷன் இ இப்போ ரஞ்சித் சௌத்ரி தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சராக இருக்காங்க. ரஞ்சீவ் சௌத்ரி யார் அப்படின்னா ரஞ்சித் சௌத்ரி. ஆனால் ரஞ்சித் சௌத்ரி தான் வந்து இதோடைய ரஞ்சித் சௌத்ரி தான் அந்த பாலிவுட் அந்த சௌத்ரி வந்து பிரமாதமாக ஆக்ட் ஆகியிருக்காரு. அதனால் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார் அப்படின்றத வச்சுக்கிங்களா. ஸோ பேட்டர்ன் மூவி ப்ளஸ் மிஸ்ஸிசிபி மசாலா, ஓகேங்களா. ரஞ்சித் சௌத்ரி வந்து ரீசெண்டாக இறந்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் ரிசர்ச்சர் ஆஃப் த விச் இன்ஸ்டியூட், ரிசர்ச்சர் ஆஃப் த விச் இன்ஸ்டியூட் ஹாஸ் டெவலப்டு த காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் டிஸ் இன்ஃபெக்டன்ட் சாம்பர் நேம்டு ஜீரோ கவ். ஜீரோ கவ் அப்படின்றது வந்து ஜீரோ கவ் குறைந்த செலவிலான கிருமி நாசினி அறையை உருவாக்கி, அதாவது கிருமி நாசினி வந்து ஒரு தொழிக்கிற சானிடைசர்ஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து ஒரு ஸ்மால் ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. அது வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் டிஸ் இன்ஃபெக்டன்ட் சாம்பர் நேம்டு ஜீரோ கவ் எந்த இன்ஸ்டியூட் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீதி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைட்ராபாத்தா, இல்லை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் புதுச்சேரியா, இல்லை போபாலா, கர்நாடகாவா, இல்லை திருச்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லைவ்ல இருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ யார் வந்து இதை கொண்டு வந்திருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா என்ஐடி கர்நாடகா தான் பார்த்தோம்னா ஜீரோ கவ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. என்ஐடி கர்நாடகா பார்த்தோன்னா ஜீரோ கவ் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ஐடி கர்நாடகா ஜீரோ கவ், ஓகேங்களா. என்ஐடி ஹைட்ராபாத் இல்லைப்பா. ஸோ ஜீரோக்கு வந்து பார்த்தோன்னா கர்நாடகாவை தான் கொண்டு இருக்கேன். என்ஐடி கர்நாடகா இந்த வியூ ஆஃப் இன்க்ரீசிங் பேண்டமிக் கொரோனா வைரஸ் கேசஸ் இந்த டீம் ஆஃப் ரிசர்ச்சர் ஃப்ரம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கர்நாடகம் அட் சூரத்கல் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அப்புறம் கர்நாடகாவிலேருந்து சூரத்கல்லேருந்து ஹஸ் டிசைன் டிஸ்இன்ஃபெக்ஷன் சாம்பர் கால்டு ஜீரோ, டிஸ்இன்ஃபெக்ஷன் சாம்பர் ஜீரோ. அதாவது என்னென்னா கிருமி நேசினை தெரிவிக்கக்கூடிய ஒரு நம்ம டனல் பார்த்தோம்ல, வி ஸ்டேப் டனல் பார்த்தோம்னா தெலுங்கானாவில் கொண்டு வந்தாங்களாம். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்மால் அரை மாதிரி ஒரு ஸ்மால் செல், அந்த செல்லு வந்து எங்கே கொண்டு வந்தால் இதை டெவலப் பண்ணி கொடுத்தது பார்த்தோன்னா கர்நாடகா வந்து கொண்டு வந்து கர்நாடகாவோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் டிசைன் டிஸ்இன்ஃபெக்ஷன் சாம்பர் ஜீரோ கவ் அ டிஸ்இன்ஃபெக்ட் பர்சனல் அண்ட் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், ஓகே. டிஸ்இன்ஃபெக்ட் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் டூல்ஸ், சர்ஜிக்கல் மாஸ்க் அண்ட் வெஜிடபிள்ஸ் பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் கரன்சி நோட் அந்த அதர் டே டு டே ஐட்டம்ஸ் வித்தின் 15 மினிட்ஸ். அதில் வச்சு கொடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து வெஜிடபிள்ஸு இந்த செல்லுக்குள்ளே பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸு கரன்சி அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் மாஸ்க்கு எல்லாமே இந்த செல்லுக்குள்ளே வச்சு எடுத்தோன்னா அதுலேருந்து நான் கிருமிகளாக வந்து கொண்டுட்டு அது நம்ம கொடுக்கும். அதனால் ஒரு கிருமி நாசினி வந்து ஒரு அரை மாதிரி அதுக்குள்ள பொருளை வச்சுட்டு இனிமேல் எடுத்துக்கலாம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட நேம்னா ஜீரோ கவ் அப்படின்றது, ஓகேங்களா. சொல்ல நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐஐடி ரூர்க்கி பார்த்தோம் அப்படின்னா லோ காஸ்ட் போர்ட்டபிள் வெண்டிலேட்டர் வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. அதோட பேர் என்ன பிரணவாயு, அப்படின்றதான். ஸோ எங்கே அதுவும் எய்ம்ஸோட மருத்துவமனை ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ரெண்டு பேரும் வந்து
அவங்க வந்து டைப் வச்சு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எய்ம்ஸ் ரிஷிகேஷும் ஓகேங்களா. ஸோ இதோட காஸ்ட்னா 25,000 இதோட காஸ்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐஐடி பாம்பே வந்து டெவலப் மொபைல் ஆப் ஒன்று டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க COVID-19க்கான குவாரண்டைன் COVID-19க்கு குவாரண்டைன் அப்படின்ற ஆப் வந்து. அது மட்டும் கிடையாது, ஆயுஷ் இங்க்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப்பும் கூட ரீசன்ட் டெவலப் பண்ணி கொடுத்தனா ஐஐடி பாம்பே தான் வந்து டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குளோபல் ஹைப்பர் லூப் பார்ட் காம்படிஷன் வந்து அவங்க தான் வந்து ரீசெண்டாக வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காந்தி நகர் பார்த்தோம்னா அவங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் ஈசாக் அப்படின்றத வந்து அவங்க கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெங்களூர் அவங்க வந்து இண்டிஜினியஸ் வெண்டிலேட்டர் ப்ரோட்டோடைப் வெண்டிலேட்டர் வந்து டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஐஐடி கராக்பூர் பார்த்தோம்னா லோ காஸ்ட் வெண்டிலேட்டர் போர்ட்டபிள் வெண்டிலேட்டர் வந்து அவங்க வந்து ரீசெண்டாக டிசைன் பண்ணி கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ள போயிடலாம். த தீம் ஆஃப் த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர் 2020 இஸ் உமன் வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இந்த டே வாஸ் அப்சர்வ்ட் இன் ஆனுவல் எந்த வருஷம் எந்த டேட்டில் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க கேட்குறாங்க. The theme of International Day of Action for River is 2020 is Women, Water and Climate Change. And the day தீம் என்னன்னா உமன் வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அது என்ன டேனா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர் ஓகேங்களா. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர் அந்த டே வந்து நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ லைவ்ல இருக்கும் கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ எப்போ செலிப்ரேட் பண்ணாலும் March 14th வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். எப்போ அப்படின்னா March 14th தீம் பார்க்கும்போதுனா உமன் வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஓகேங்களா. வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ வேர்ல்டு வாட்டர் டே இன்டர்நேஷனல் வாட்டர் டே பார்த்தோம் அப்படின்னா March 22 வந்து வாட்டர் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ் பார்க்கும்போது March 14th March 22 வந்து இன்டர்நேஷனல் வாட்டர் டேவும் March 23rd வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் மெட்ரோலாஜிக்கல் டே டேவும் அன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இது ரெண்டோட தீம் பார்த்தா வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இதோட ரெண்டோட டேட்டுக்குமே தீம் பார்த்தா வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து அதோட தீமாக இருக்குது. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவருக்கு பார்க்கும்போது அதோட தீம்னா வாட்டர் இதுக்கும் வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான். பட் முன்னாடி மட்டும் என்ன ஆட் பண்ணிட்டாங்க உமன் வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. உமன் அண்ட் வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஓகேங்களா. ஸோ March 22 பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் வாட்டர் டே அது கூட தீம் பார்த்தனாலும் கிளைமேட் அண்ட் வாட்டர் சேஞ்ச் தான். March 23 பார்த்தனாலும் வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் டே அதோட தீம் பார்த்தனா என்னென்னா ஸோ வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து அதோட தீமாக வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ் வந்து அப்சர்வ் எவ்ரி இயர் March 14 எய்ம்ஸ் டு ரைஸ் அ பப்ளிக் அவேர்னஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் வாட்டர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அது மட்டும் கிடையாது, திஸ் இயர் 2020 வந்து மார்க்ஸ் த 22nd எடிஷன் ஆஃப் த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஓகே. இது எத்தனாவது எடிஷனா 22nd எடிஷன் சொல்கிறாங்க. எத்தனாவது எடிஷன்னா 22nd எடிஷன்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் which of has launched by the agriculture ministry to facilitate transportation of food grains இந்த கொரோனா வைரஸ் வந்து லாக்டவுன் பீரியடில் இருக்கிறனால வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து லான்ச் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண கரெக்டாக வந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அதுக்காக புதுசாக ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி அதன் மூலமாக வந்து அந்த ஆப் மூலமாக வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகிறக்காண்டியும் ஸோ ஓகேங்களா. அது ஒரு ஒரு போர்ட்டல் ஒரு ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. கிசான் ராத், கிருஷி சமதான் அண்ட் கிசான் ரயில் அண்ட் கிசான் சதி அண்ட் கிசான் ஸ்வீதா. ஸோ ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எதுக்குன்னா இந்த லாக்டவுன் பீரியட் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வேண்டி கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ பிரசன்ட் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நரேந்தர் சிங் தோமர் தான் வந்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அப்படின்னா நரேந்திர சிங் தோமர் தான். ஸோ இவரோட கான்சன்சி பார்த்தோம் அப்படின்னா நரேந்திர சிங் தோமர் ஓகேங்களா. ரூரல் டெவலப்மெண்ட்டும் இவர் தான், பஞ்சாயத்து ராஜும் இவர் தான், ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரும் இவர் தான். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இவரோட நரேந்திர சிங் தோமர் தான் கான்சன். மொரினா மத்திய பிரதேசம் வந்து இவரோட கான்சன்சி வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ என்ன பார்த்தா அப்படின்னா என்ன அப்படி என்ன ஆப் பார்த்தீங்கன்னா கிசான் ராத் தான் வந்து இந்த ஆப் வந்து இருக்குது. கிசான் சமதான் கிடையாது சார், கிருஷி சமதான் கிடையாது. இந்த ஆப்போட நேம் தான் கிசான் ராத்தை வந்து ஆப் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிசான் ரயில் அண்ட் கிஷான் உதான்
அது ரெண்டுமே இந்த பட்ஜெட்டில் 2021 வந்த பட்ஜெட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. கிசான் ரயில் அண்ட் கிசான் உதான். கிசான் ரயில் வந்து ட்ரெயின் மூலமாக வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும், பர்டிகுலராக வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்காக முடியும். அதே மாதிரி கிசான் உதான்ன்றது உதான் வந்து உதய் தேஸ்கா ஆம் நாக்ரிக்குன்னு தான் ஒரு ஸ்கீம் சொல்லுவாங்க. உதய் தேஸ்கா ஆம் நாக்ரி அதான் ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். ரீஜினல் கனெக்டிவிட்டி அதாவது டொமஸ்டிக் ஏர்போர்ட்லாம் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான் வந்து உதான் தேஸ்கா ஆம் நாக்ரிக்னு சொல்லிட்டு. அது வந்து ஃப்ளைட் மூலமாக வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து கேரி பண்ணுறதுக்கு உதான் கிசான் உதான்னு சொல்லிட்டு, ட்ரெயின் மூலம் வந்து கிசான் ரயில்னு சொல்லிட்டு. ஸோ கிசான் ரயில் வந்து நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைமாக வந்து எங்கே கொண்டு வந்தாங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் டு மும்பை. ஆந்திரப்பிரதேஷ் டு மும்பையில் தான் தாடிப்பத்திரி ரயில்வே ஸ்டேஷன், ஆந்திரப்பிரதேஷில் தாடிப்பத்திரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து மும்பையோட ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் பனனா ஹாப்பி பனனா ஹாப்பி பனனா அப்படின்றத வந்து அதில் வந்து ஏற்றிட்டோம். ஃபஸ்ட்டு கிசான் ட்ரெயின் பார்த்தோன்னா தாடிப்பத்திரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து மும்பையோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. சத்ரபதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தோன்னா ஸோ ஹாப்பி பனனா அப்படின்ற ஃப்ரூட்ஸ் வந்து ஏற்றிட்டு வந்தாங்க. ஓகேலா, அது வந்து ஈரானுக்கு ஜாப்பர் ஃபோர்ட்டுக்கு வந்து போகிறதுக்காக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு கிசான் ஸ்வீதா. கிசான் ஸ்வீதா அப்படின்றது பார்த்தா கூட இதுவும் ஒரு மொபைல் ஆப் தான். ஓகேலா, கிசான் ஸ்வீதா அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு மொபைல் ஆப் தான். ஸோ ஃபார்மர்ஸுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கிளைமேட் கண்டிஷன் எந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன் இருக்குது, என்ன மாதிரி பயிர்களை வந்து பயிரிடலாம், அது மட்டும் கிடையாது ப்ரெசென்ட்டாக அக்ரி மார்க்கெட்டில் வந்து என்னென்ன ரேட்டெல்லாம் போயிட்டுருக்கு, என்னென்ன ரேட்டெல்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்னென்ன ரேட்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான ஆப் பார்த்தோம். கிசான் ஸ்வீதா அப்படின்ற ஆப் கூட வந்து ரீசெண்டாக நம்ம ஃபார்மர்ஸ் கூட கொண்டு வந்தாங்க. ஓகேலாம், அது வந்து ப்ரெசென்ட்டாக வந்து கிளைமேட் சேஞ்ச் கண்டிஷன் இருக்குது, என்னென்ன ப்ரைஸஸ் போயிட்டுருக்கு, அக்கார்டிங் டு த மார்க்கெட் கண்டிஷன் தகுந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து அவங்க வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் கிசான் ஸ்வீதா அப்படின்ற ஆப் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி கிசான் உதான் ராஜா, எஸ் உதானில் வந்து கிசான் கார் சிட்டி வந்து பார்த்தோன்னா மார்பல் சிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து கிசான் கார் வந்து உதான் ஸ்கீம் வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணாங்க. கிசான் கார் அண்ட் மார்பல் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தானில் வந்து. ஓகேலாம், அதே மட்டும் கிடையாது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அக்ரிகல்ச்சருக்கான ஃபோர்த் கான்ஃபரன்ஸ் கூட உதய்பூர் ராஜஸ்தானில் தான் நடந்தது. உதய்பூர் ராஜஸ்தானில், ஓகேங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் லான்ச் கிசான் ராத் மொபைல் ஆப் டு ஃபெசிலிட்டேட் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் பெரிசபிள் கூட்ஸ் டூரிங் லாக்டவுன். ஓகே, ட்ரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் பெரிசபிள் கூட்ஸ் டூரிங் லாக்டவுன் பீரியட் வந்து லான்ச் பண்ணி கொண்டு போகிறதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யாருன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்னா நரேந்திர சிங் தோமர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் ஒவ்வொரு நாளும் இப்போ நேஷனல் பார்க் பார்த்துட்ருக்கோம். நேற்று வந்து ஒரு ஸ்டேட்டு பார்த்தோம், இன்றைக்கி வந்து நேற்று குஜராத் பார்த்தோம், இன்றைக்கி பார்க்க வேண்டியக்கூடிய ஸ்டேட்டுனா ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் நமக்கு வந்து ஜெயராம் தாக்கூர் வந்து, ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து சீஃப் மினிஸ்டர் ஜெயராம் தாக்கூர். ஓகேங்களா, ஜெயராம் தாக்கூர் வந்து இருக்காங்க. கவர்னர் பார்த்தோம் அப்படின்னா பந்தாரு தத்ரேயா வந்திருக்காங்க. பந்தாரு தத்ரேயா வந்திருக்காங்க. ஓகேலா, ஸோ கவர்னர். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் வந்து சிம்லா வந்து கேபிட்டலாக வந்திருக்கு. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து என்னென்ன நேஷனல் பார்க்னா பின் வேலி நேஷனல் பார்க், சிம்பல் பாரா நேஷனல் பார்க், இந்தர் கில்லா நேஷனல் பார்க், கிர்கங்கா நேஷனல் பார்க், கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திரா பிரிங் கங்கா வாட்டர். ஓகேங்களா, கங்காங்கிறது கங்கா வாட்டர் ஒரு புனிதமான தண்ணி தானே இல்லையா. ஸோ இந்திரா பிரிங்க கங்கா வாட்டர், கங்கா ரிவர் எங்கே கிரியேட் ஆகி வருது நமக்கு ஹிமாலயன் மவுண்டெயினில் தான் கிரியேட் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க இந்திரா வந்து ஹிமாலயன் மவுண்டைன்லேருந்து கங்கா வாட்டர் வந்து எடுத்து வர்றாங்க. ஓகே, இந்திரா பிரிங்க கங்கா வாட்டர் ஃப்ரம் ஹிமாலயன் ஹில்ஸ், ஹிமாலயன் ஹில்ஸ் வழியாக எடுத்து வராங்க. அவங்க எதன் மூலமாக வராங்க, பின் வேலி அப்படின்ற ஒரு காட்டுப்பகுதி, பின் வேலின்ற ஒரு காட்டுப்பகுதி வழியாக வர்றாங்க. டு கேபிட்டல் ஆஃப் சிம்லா, ஹிமாச்சல பிரதேசோட கேபிட்டலுக்கு ஹிமாலயன் மவுண்டெயின்லேருந்து கங்கா வாட்டரை கொண்டு வராங்க. எதன் வழி கொண்டு வராங்கன்னா பின் வேலி மூலமாக கொண்டு வராங்க. எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஹிமாச்சல பிரதேசோட கேபிட்டல் சிம்லாவை கொண்டு வந்து கொண்டு வராங்க. ஸோ இங்கே இந்திரான்றது என்னென்னா இந்தர் கில்லா நேஷனல் பார்க், இங்கே இந்திரான்றது இந்தர் கில்லா நேஷனல் பார்க், கங்காங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கிர்கங்கா நேஷனல் பார்க், கங்காங்கிறது என்ன கிர்கங்கா நேஷனல் பார்க். ஓகேங்களா, ஹிமாலயன் ஹில்ஸ் அப்படின்றது என்னன்னா ஹிமாலயன் ஹில்ஸ் அப்படின்றது கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க்கையும் குறிக்குது, ஹிமாச்சல் பிரதேசையும் குறிக்குது. ஹிமாலயன் நேஷனல் பார்க்கையும் குறிக்குது, கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க்கும் போது ஹிமாச்சல் பிரதேசையும் குறிக்குது. பின் வேலி அப்படின்றது என்னன்னா பின் வேலி நேஷனல் பார்க்கையும் சொல்லுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் சிம்லா, ஹிமாச்சல் பிரதேசோட கேபிட்டல்னா சிம்லா. ஓகேங்களா, ஸோ ஓகேங்களா. ஸோ சிம்லா அப்படி சிம்லா வந்து பார்க்கும்போது அது சிம்பல் பரா, சிம்லான்றது சிம்பல் பரா நேஷனல் பார்க்கையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ சிம்பு வந்து கங்காவை பின்னா வச்சு கில் பண்ணிட்டான். ஓகேங்களா, பின்ன வச்சு கில் பண்ணிட்டான். ஓகே சார், இது நான் வந்து இப்படி எடுத்து வந்திருக்கேன். அந்த அனந்தகுமார் சார் நீங்களும் சொல்லியிருக்க செம்ம ஷார்ட்கட் சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இதை வேணா கூட யார் வேணாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேலா, ஸோ இந்திராக்கு இப்படிங்க கங்கா வாட்டர் ஃப்ரம் ஹிமாலயன் ஹில்ஸ் ரூதி பின் வேலி டு கேபிட்டல் ஆஃப் சிம்லா. ஓகேலா, சிம்லான்றது சிம்பல் பாரா நேஷனல் பார்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹாஸ் டெவலப்ட் லோ காஸ்ட் COVID-19 டயக்னஸ்ட் கிட் சித்ரா செனி லேம்ப், சித்ரா செனி லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க லோ காஸ்ட் டயக்னஸ்ட் கிட்டு.
லோ காஸ்ட் டயக்னஸ் கிட் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் வந்து இதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மத்திய பிரதேசா, கேரளாவா, உத்தரப்பிரதேசா, தெலுங்கானாவா அண்ட் கேட்டிருக்காங்க, உத்தரப்பிரதேசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மத்திய பிரதேஷ் வந்து பார்க்கும்போது, ஏன்னா மத்திய பிரதேஷ் வந்து பார்க்கும்போது வந்து இந்தூரில் வந்து மத்திய பிரதேசில் இந்தூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து ட்ரோன் மூலம் வந்து கிருமி நாசினி வந்து செலுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது மத்திய கேரளா வந்து பார்த்தோன்னா ஸோ கேபி பாட் அப்படின்ற ரோபோட் கூட கொண்டு வந்தாங்க. கேபி பாட் வந்து கேரளா திருவனந்தபுரம் போலீஸ் ஸ்டேஷனில், அதே கேரளா கவர்மெண்ட் யோதவ் அப்படின்ற ஒரு ஆப் கூட கொண்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, ட்ரக் ஆஃபீஸர்ஸ்க்காக கேரளாவில் வந்து 22nd எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் சீ ஃபுட் கான்ஃபரன்ஸும் நடந்தது. 22nd எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் சீ ஃபுட் கான்ஃபரன்ஸும், 4th எடிஷன் ஆஃப் குளோபல் ஆயுர்வேதா கான்ஃபரன்ஸ், 4th எடிஷன் ஆஃப் குளோபல் ஆயுர்வேதா கான்ஃபரன்ஸும் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபெசிலிட்டி வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா கேரளா தான் கொண்டு வந்திருக்காங்களா. அரவிந்தன் பி கரெக்ட் ஆன்சர் எந்த ஸ்டேட் அப்படின்னா கேரளா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? உத்தரப்பிரதேசில் வந்து கொரோனா வைரஸ்க்கு வந்து டீம் மெம்பர் 11 மெம்பர் கொண்ட ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீமுக்கு வந்து யாருக்கு ஹெட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சீப் உத்தரப்பிரதேசோட சீப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் தான் சீப் மினிஸ்டர். அதுக்கு வந்து 11 மெம்பர் கொண்ட கமிட்டிக்கு வந்து டீமாக இருக்கார். அதே கேரளா பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ அலோபதிக்கு வந்து பார்த்தோம்னா அலோபதி வந்து ஒரு மெடிசன்ஸ், அந்த மெடிசன்ஸ் கொரோனா பேஷண்ட் கொடுக்குறதுக்காண்டி பார்த்தோம்னா கோவா வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின் போது கேரளாவை தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து கொண்டு வந்தாங்க. பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் தமிழ்நாடு கூட அப்ரூவல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு. தெலுங்கானா வந்து பார்த்தோன்னா வி ஸ்டேப் டனல் வந்து கொரோனா பேஷண்ட்டுக்கு வந்து அந்த கிருமி நாசினி தெளிக்கிறதுக்கா வேண்டி வி ஸ்டேப் டனல் வந்து கொரோனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஸ்ரீ சித்ரா திருநெல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் திருவனந்தபுரம், இவங்க தான் அதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லோ காஸ்ட் டயக்னஸ் டெஸ்ட் கிட் டிடெக்ட் COVID-19 வைரஸ் கால் சித்ரா செனி லேம்ப், அதோட அந்த டிவைஸோட நேம்னா சித்ரா செனி லேம்ப் என் சித்ரா, அந்த கம்பெனி பேர்னா ஸ்ரீ சித்ரா திருநெல் இன்ஸ்டியூட். அவங்க டெவலப் பண்ணி கொடுத்ததுனால அவங்களோட பேர்லேயே வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் மை லேப் டிஸ்கவரிஸ் லிமிடெட் தான் ஃபஸ்ட்டு டெஸ்டிங் கிட் வந்து அப்ரூவல் வாங்கினாங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்லேருந்து. அதை டெவலப் பண்ணி கொடுத்தல் பார்த்தோன்னா வைரலாஜிஸ்ட் மின்னல் தாக்கவே போஸ்லே. ஓகேங்களா? மின்னல் வேகத்தில் நம்ம இந்தியாவுக்கு வேண்டி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. யாக்குன்னா மின்னல் தாக்கவே போஸ்லே எங்கே அப்படின்னா புனேயில் அந்த லெபார்டரி பார்த்தா மை லேப் டிஸ்கவரிஸ் லெபார்டரி பார்த்தோம் அப்படின்னா புனேயில் இருக்கக்கூடிய லெபார்டரி வந்து தான் டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மைலோ பாத்தோ டிடெக்ட் COVID-19 ஓகேங்களா PCR கிட்டு COVID-19 குவாலிட்டேட்டிவ் டிடெக்ட் வந்து மை லேப் டிஸ்கவரிஸ் லிமிடெட் இவங்க தான் அந்த டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பேர் பார்த்தோன்னா வைரலைஸ் மின்னல் தாக்கவே போஸ்லே. ஓகேங்களா? மின்னல் வேகத்தில் நமக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது. ஸோ மை லேப் டிஸ்கவரிஸ் லிமிடெட் பார்த்தா எங்கே அப்படின்னா புனேயில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயின்ட் அஸ் த அம்பாசிடர் ஆஃப் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டுக்கு வந்து யார் பிராண்ட் அம்பாசிடர் வந்து இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வைல்ட் லைஃப் ஃபண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வனவிலங்கு நிதி இந்தியாவின் தூதர், அதாவது அங்கே ஹூ ஹஸ் பீன் அப்பாயின் அம்பாசிடர் ஃபார் வைல்ட் லைஃப் ஃபண்டுக்கான அம்பாசிடர் வந்து யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தீபிகா படுகோனா, ஸோ அலியா பாட்டா, விராட் கோலியா, இல்லை விஸ்வநாத ஆனந்தா, அமிதாப் பச்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? யார் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12th கொஸ்டின் வந்து ஆப்ஷன் டி, வெரி குட், விஸ்வநாத ஆனந்த் வந்து அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. விஸ்வநாத ஆனந்த் வந்து பார்த்தோன்னா ஸோ வந்து இதுக்கு வந்து அம்பாசிடர் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கேருந்தா கிளாண்ட் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஹெட் குவார்டர்ஸ் வந்து கிளாண்ட் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அமிதாப் பச்சன் பார்த்தோம்னா, அமிதாப் பச்சன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எங்கே அப்படின்னா அமிதாப் பச்சன் வந்து பார்க்கும்போது IDFC, ஓகேங்களா, IDFC பேங்க்கோடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்து அப்பாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ விராட் கோலி இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி பார்த்தோன்னா அந்த அமெரிக்கன் ஆப்பிள் அப்படின்ற ஒரு முக்கியமான பிராண்ட் அம்பாசிடர் கூட இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தீபிகா படுகோன் அவங்க கூட முன்னாடி வந்து ரீசெண்டாக ஒரு அம்பாசிடர் பார்த்தோம். பிரியங்கா சோப்ரா கூட ரீசெண்டாக ஒரு அம்பாசிடர் பார்த்தோம். பிரியங்கா சோப்ரா வந்து பார்த்தோன்னா யூனிசெஃபோடைய அம்பாசிடராகவும், ஓகேங்களா, யூனிசெஃபோடைய அம்பாசிடர் வந்து பார்த்தோம் பிரியங்கா சோப்ரா வந்து. அது மாதிரி கட்டி பேரி அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்து கட்டி பேரி அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் அகாடமி சைல்டு ட்ரஸ்ட் ஃபண்ட். ஓகேங்களா? ட்விட்டர் அண்ட் ஐடிஎஃப்சிக்கு வந்து அமிதாப் பச்சனும். ஸோ கட்டி பேரி அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷோடைய சைல்டு ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு வந்து இவங்க வந்து இந்தியாவுக்கான சைல்டு ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு வந்து கட்டி பேரி அப்படின்றத பார்த்தோம். பூமாவுக்கு வந்து ரீசெண்டாக பார்த்தோன்னா கரீனா கபூர் வந்து ரீசெண்டாக வந்து அம்பாசிடர் பார்த்தோம். கரீனா கபூர் வந்து ரீசெண்டாக வந்து நம்ம அம்பாசிடர் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஸோ விஸ்வநாத ஆனந்த் தான் பார்த்தோம்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டுக்கான பிராண்ட் அம்பாசிடர் வந்து இருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பிளான்ட் சுவிட்சர்லாந்து இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இன்வைட்டட் பிசிசி பிரசிடென்ட் சௌரவ் கங்குலி வந்து குட்வில் அம்பாசிடராக இந்தியன் கான்டினென்ட் அண்ட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் குட்வில் அம்பாசிடராக பிசிசியோட பிரசிடென்ட் சௌரவ் கங்குலி தான் வந்து இதுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அம்பாசிடர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பூமாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கரீனா கபூர் வந்து முக்கியமான பிராண்ட் அம்பாசிடர் வந்திருக்காங்க, பூமாவுக்கு வந்து கரீனா கபூர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின். பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா, இஸ் அண்டர் ஏஜிஸ் விச் மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு கேட்டிருந்தேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர், மினிஸ்ட்ரி கீழே வருது. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மாசூட்டிக்கல் இது எந்த மினிஸ்ட்ரி கீழ்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்ட்ரி கீழே வருது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்டர்னா சதானந்த கவுடா தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவரோட கான்சன் நார்த் பெங்களூர் தான் வந்து இவரோட கான்ஸ்டன்சியாக வந்திருக்கு, நார்த் பெங்களூர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், நேம் த இந்தியன் கிரிக்கெட்டர் ஹூ ஹாஸ் பீன் அப்பாயின்ட் அஸ் த பிராண்ட் அம்பாசிடர் போக்கர் ஸ்டார். போக்கர் ஸ்டாருக்கு வந்து யார் வந்து அம்பாசிடருக்கான்னு கேட்டிருந்தேன். ஓகேங்களா. ஸோ எம்எஸ் தோனி தான் வந்து இருக்கான அம்பாசிடர் வந்திருக்காங்களா, எம்எஸ் தோனி வந்திருக்காங்க. ஏ சஃபாலி வர்மா வந்து பார்க்கும்போது பெப்சிகோட அம்பாசிடர், பெப்சிகோட அம்பாசிடர் வந்து ரீசெண்டாக பார்ட் பண்ணியிருக்காங்க. சஃபாலி வர்மா வந்து ஐசிசி T20 வந்து ஆஸ்திரேலியா இடத்துல வந்து டாப் ரேங்கில் வந்திருந்தாங்க, அவங்கள வந்து பெப்சிகோட அம்பாசிடர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நேம் த இந்தியன் கிரிக்கெட்டர் ஹூ ஹாஸ் பீன் போக்கருக்கு வந்து யார் அம்பாசிடர் பண்ணியிருக்காங்க, எம்எஸ் தோனி வந்து அம்பாசிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, நேம் த கண்ட்ரி விச் ஹாஸ் லான்ச் த மல்டிபிள் ஷார்ட் ரேஞ்ச் ஆன்டிசிப் க்ரிசஸ் மிசைல் இன்டு சி ரீசென்ட்லி. ஸோ இந்த எந்த கண்ட்ரி வந்து ரீசெண்டாக வந்து மல்டிசிப் ஆன்டி அதாவது ஆன்டிசிப் க்ரிசஸ் மிசைல், ஓகேங்களா, மல்டிசிப் அதாவது கப்பலை தாக்கி அழிக்கக்கூடியதோ அதே நேரத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் டெஸ்ட் வந்து ரீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு மிசைல் டெஸ்ட் வந்து எந்த கண்ட்ரி வந்து அந்த மிசைல் டெஸ்ட் வந்து பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஆன்சர் லைவில் இருக்கவங்க ஆன்சர் இப்போயே பண்ணிட்டீங்க, நார்த் கொரியா. வெரி குட். வென் இஸ் த வேர்ல்டு ஹீமோபோலியா டே, ஹீமோபோலியான்றது ஸோ ஹீமோபோலியா டிசீஸ்க்கும் அது மட்டும் கிடையாது ப்ளீடிங் அதாவது ரத்த உறையுதலுக்கான ஒரு டேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது அதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான டே தான் வந்து அந்த டே எப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா 17th April தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, 17th April. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ கீழே வீடியோ கீழே ஆன்சர் பண்ணுங்கள். நேற்று ஜனனிகுமார் சில பேர்லாம் ஆன்சரில் வந்து வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுறீங்க, வெரி குட். ஸோ தொடர்ந்து உங்கள் வீடியோ கீழே கமெண்ட்ஸில் ஆன்சர் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சத்தீஸ்கர் கவர்மெண்ட் லான்ச்சஸ் ஜகத் வெப்சைட் ஃபார் ஹோம் டெலிவரி, ஜகத் அப்படின்ற வெப்சைட் வந்து ஒரு ஹோம் டெலிவரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்காகனா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து லாக்டவுன் பீரியடில் இருக்கிறதுனால அந்த ஃப்ரூட்ஸ் மக்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் தான் வந்து அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்குறதுக்காக வேண்டி சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஜகத் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது ஃப்ரூட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் வேணும்னா இவங்க வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க என்ட்ரி பண்ணிட்டால் போதும், அவங்க வீட்டுக்கு போயிட்டு டோர் டெலிவரி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் சத்தீஸ்கர் பார்த்தோன்னா 1 November 2000 தான் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா. சத்தீஸ்கரோட கேபிட்டல் கவர்னர் பார்த்தீங்கன்னா அனுஷியா உய்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரோட கவர்னராக இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சத்தீஸ்கர் பார்த்தீங்கன்னா பூபேஷ் பாகல் தான் வந்து, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சத்தீஸ்கர் வந்து பூபேஷ் பாகல். ஸோ ஜகத் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வந்து கேரி பண்ணி இந்த லாக்டவுன் பீரியட் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறக்காக வந்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்த சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பாரத் சஞ்சார் நிகம் அதாவது பிஎஸ்என்எல், பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் பிஎஸ்என்எலுக்கும் பி கே பூர்வார் ஆப்பின் கீவ் த அடிஷனல் சார்ஜ் ஆஃப் அஸ் சீப் மேனேஜிங் அண்ட் டைரக்டர் ஆஃப் மகாநகர் டெலிஃபோன் நிகம் லிமிடெட் ஓகே MTNL. இப்போ ரீசெண்டாக பிஎஸ்என்எல்லையும் MTNL-ஐயும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்காக பார்லிமெண்ட்டில் கூட ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிஎஸ்என்எல்லோடைய மேனேஜிங் டைரக்டர் பிகே புருவாரையும் அதே அதுக்கு வந்து அடிஷனல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. எந்தனா MTNL-க்கு பிஎஸ்என்எல்லோட மேனேஜிங் டைரக்டர் வந்து MTNL-க்கு வந்து அடிஷனல் டைரக்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யாருனா பிகே புர்வார். ஓகேங்களா. பாரத் சஞ்சம் நிகம் லிமிடெட் ஹெட் குவார்ட்டர்ஸ்னா நியூ டெல்லி தான் இருக்குது. ஸோ அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா September 15, 2000 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. மகாநகர் பார்த்தோம் அப்படின்னா மகாநகர் டெலிஃபோன் லிமிடெட் பார்த்தோம்னாலும் ஸோ 1 April 1986 வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னென்னா இன்டர்நேஷனல் வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், இந்த வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் வந்து தமஸ் ஆஜன், ஓகேங்களா, வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷனுடைய தமஸ் ஆஜன் வந்து ரீசெண்டாக ரிசைன் பண்ணிட்டார் கரப்ஷன். அவர் மேலே வந்து ஒரு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு இருந்தனால வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார் தமஸ் ஆஜன் வந்து. ஓகேங்களா. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ வந்து அமெரிக்கான உர்சல்லா பப்பாந்திரா
அமெரிக்கா விட உர்சல்லா பப்பாந்திரா அப்படின்றவங்க வந்து இன்ட்ரீம் பிரசிடென்ட்டா ஆக்டிங் பிரசிடென்ட்டா வந்து போட்டிருக்காங்க. உர்சல்லா பப்பாந்திரா நல்லா பாத்துக்கிறவர் ஓகேங்களா, இவர் கரப்ஷன் எல்லாம் நல்லா பாத்துக்கிறனால பப்பாந்திரா வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவரோட என்ன தாமஸ் ஆஜன் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ரீசன் காரணம்னா கரப்ஷன் கரப்ஷன் சார்ஜஸ்னால ஓகேங்களா. இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னா புடாபெஸ்ட் ஹங்கரி. ஸோ புடாபெஸ்ட் ஹங்கரி, ஸோ ஹங்கரியோட கேப்டன் தான் புடாபெஸ்ட். கரன்சி வந்து ஃபூரின்ட், கரன்சி வந்து ஃபூரின்ட் தான் வந்து கரன்சி வந்து இருக்குது. ஸோ இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1950. ஸோ 1905 வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தமஸ் அஞ்சன் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அமெரிக்காவோட உருசுல்லா உபேந்திரா ஓகேங்களா, உருசுல்லா உபேந்திரா ஓகேங்களா, இவர் தான் வந்து இப்போ இன்ட்ரி ஆக்டிங் பிரசிடென்ட் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசிசிஐ சஸ்பென்ஸ் இந்தியன் பிரீமியர் லீக் ஓகே, இந்தியா ஐபிஎல் கிரிக்கெட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் 15 வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, திருப்பியும் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கொரோனா வைரஸோட கேஸ் வந்து நமக்கு இன்னும் வந்து குறையல அப்படின்ற காரணத்தினால வந்து அதை எக்ஸ்டென்ட் கூட பண்ணியிருக்காங்க. அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ், அன்டில் ஃபர்தர் நெக்ஸ்ட்னு வந்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ்க்கும் கூட வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. பிசிசி பிரசிடென்ட் சௌரவ் கங்குலி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா, பிரசிடென்ட் பார்த்தோன்னா சௌரவ் கங்குலி, ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா மும்பையில் தான் வந்து இருக்குது ஓகேங்களா. பிசிசியோட செக்ரட்டரி பார்த்தோம்னா வந்து யார் அப்படின்னா ஜெய்ஷா, அமித்ஷாவோட சன் பார்த்தோன்னா ஜெய்ஷா வந்து தான் வந்து பிசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காங்க செக்ரட்டரி ஜென்ரலில் வந்து. பிசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எங்கே அப்படின்னா மும்பை தான் வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பிசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 5-5 டு பி த மஸ்கட் ஆஃப் த கோசங்கு ஓகேங்களா. 5-5 ஆஃப் த மஸ்கட் ஆஃப் த கோசங்கு 2022 ஓகேங்களா. ஆசியன் ஃபாரா கேம்ஸ், ஆசியன் ஃபாரா ஒலி கேம்ஸ் எங்கே நடக்குன்னா கொசங்கு சைனா, கொசங்கு எங்கே இருக்குன்னா சைனாவில் தான் இருக்குது. இதில் போர்த் ஆசியன் ஃபாரா கேம்ஸ் அதோட மஸ்கட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. 5-5 அப்படின்றது அதோட மஸ்கட். மஸ்கட்ன்றது ஒரு பொம்மை மாதிரி ஓகேங்களா. அந்த மஸ்கட்டை வந்து பார்த்தோன்னா அந்த லோகோ வந்து இண்டிகேட் பண்ணும் ஓகேங்களா. இது வந்து கிட்ட இதில் வந்து என்னென்ன 22 ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்க போகுது. அதில் டேக் வாண்டோ ஃபாரா கேம்ஸ் டு பி தியர் கேம்ஸ் டிபார்ட்டிக் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தா 5-5 தான் அதோட மஸ்கட்டை வந்து அஃபீஷியல் மஸ்கட்டை வந்து இதை ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. 5-5 ஸோ எங்கன்னா கொசங்கு சைனாவில் தான், அதே சைனாவில் தான் பீஜிங்கில் 2022 விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. 2022 விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்க போகுது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஓல்டு ஹீமோபோலியா டே, ஓல்டு ஹீமோபோலியா டே அப்சோட் குளோபலி வந்து 17 ஏப்ரலில் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. திஸ் இயர் வந்து 30th எடிஷன், எத்தனாவது எடிஷனா 30th எடிஷன் ஹீமோபோலியா டே வந்து எத்தனாவது எடிஷனா 13th எடிஷன் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதோட தீம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கெட் ப்ளஸ் அண்ட் இன்வால்வ்டு, கெட் ப்ளஸ் இன்வால்வ் தான் வந்து அதோட தீம் வந்து, கெட் ப்ளஸ் இன்வால்வ் தான் வந்து அதோட தீமாக இருக்குது ஓல்டு ஹீமோபோலியா டே வந்து. ஸோ ஹீமோபோலியான்றது ஒரு ரத்த உறைதல் ப்ளஸ் ஒரு டிசீஸ் தான். அந்த டிசீஸ் வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணுன்றக்காக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க எவ்ரி இயர் வந்து 17th ஏப்ரல் வந்து ஓகேங்களா. இந்த டே பண்ணா கெட் ப்ளஸ் அண்ட் இன்வால்வ் தான் அதோட தீமா வந்து இருக்குது ஓகேங்களா. கெட் ப்ளஸ் அண்ட் இன்வால்வ் வந்து அதோட தீமா வந்து இருக்குங்களா. நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர், ஃப்ரீடம் ஃபைட்டர் பார்த்தோன்னா ஆரி புகுஸ் குத்தே அப்படின்றவங்க வந்து ரீசெண்டாக புகுஸ் குத்தே அப்படின்ற வந்து ரீசெண்டாக வந்து இறந்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ யார் பார்த்தோம் அப்படின்னா ஆர்வி புகுஸ் குத்தே வந்து ரீசெண்டாக வந்து இறந்து போயிருக்காங்க. இவர் வந்து என்ன ஃபீல்டுனா ஃப்ரீடம் ஃபைட்டராக வந்திருக்காங்க. குவைட் இண்டியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துலலாம் முக்கியமான குவைட் இண்டியா மூவ்மெண்ட்லாம் வந்து இவர் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புகுஸ் குத்தே ஓகேங்களா. ஸோ குத்தியே பிரிட்டிஷ்காரங்களை வந்து அடிச்சு துரத்தியே வெளியேற்றினார, குத்தி வஞ்ச் பண்ணியே வெளியேற்றிட்டார் அப்படின்ற கூட குத்தி அவங்கள வெளியேற்றினால அவர் இறந்து போயிட்டார்னு கூட ஞாபகம் வச்சுங்க. புகுஸ் குத்தே அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ இவரோட பேர் என்ன, புகுஸ் குத்தே ஓகேங்களா. ஸோ வி சப்போர்ட் லாக்டவுன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 30% வந்து எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆஃபர் வந்து 5% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த ஆஃபர் மூலமாக எஸ்எஸ்சி சிஜிஎல் கோர்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எஸ்எஸ்சி ஜிசிஎல் கோர்ஸும் எங்களுடைய ஃபேக்கல்ட்டி கோட் Y216ஓட ஃபேக்கல்ட்டி கோடு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் கூட அடிஷனல் டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவாக எனக்கு செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுறது வந்து உங்களோட விருப்பம், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நேற்று கமெண்ட்ஸில் பார்த்தேன் கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக கேட்கலன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை நான் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கூட வீடியோவில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் தான் நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இனியும் அதை மேலும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ லைவில் இருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்துங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் யாரும் இன்ன வரைக்கும் எனக்கு பண்ணுற மாதிரி தெரியல, ப்ளீஸ் கொஞ்சம் எனக்காக வேண்டி கொஞ்சம் பண்ணுங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா குரூப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. எல்லாருக்குமே போய் சேரட்டும். ஸோ அதுவும் மட்டும் கிடையாது, வீடியில் வந்து இன்னும் நீங்கள் என்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸுக்குள்ளேயும் வீடியோ கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ யூ ஆர் கைண்ட்லி ஷேர் யுவர் ஃபீட்பேக், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து வீட்டில் சேஃபாக சேமாக இருங்க, ஓகேங்களா? சேஃபாக பாதுகாப்பாக இருங்க, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, ஓகேங்களா? கொரோனா கேஸஸ் 1300 தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் சேஃபாக பாதுகாப்பாக இருங்க, ஓகேங்களா? ஓகே, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.